வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் அனிதா நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். சர்ம நோய்கள் சார்ந்த கேள்விகள் பல பேர் நிறைய முறை கால் பண்ணி கேட்டிருக்காங்க. பொதுவாக இன்டர்னலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விட எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஐயோ, மற்றவங்க பார்த்தாங்கன்னா நம்ம சர்மத்தை பார்த்து என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு கவலை அதிகப்படியாக இருக்கும்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கே ஒரு பெரிய கன்சர்ன் கொடுத்தாலும் வெளிப்புறமா ஏதாவது பூசினாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மித் தான் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் இருக்கு. குறிப்பாக சொரியாசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது சொரியாசிஸ் தான் பல பேருக்கு தெரியாமல் எக்ஸ்டர்னலாக என்னென்னமோ நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி எதையாவது இது சரி பண்ணிடலாமான்னு யோசிக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. சொரியாசிஸ் தான்ன்றது இனிஷியலி எப்படி தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்ச பிறகு கம்ப்ளீட்டா அதை எப்படி கியூர் பண்ணலாம், பிகாஸ் சொரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் சரியாகுது திரும்ப வருதுன்றதான் பல பேர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ விளக்கம் கொடுங்க. ஓகே, கண்டிப்பாக வந்து இப்போ சொரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செதில் உதிர் நோய், காலாஞ்சகப்படை அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் நமக்கு வந்து உருவாகக்கூடியது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இதுக்கு வந்து நம்ம தொடர்ந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ஏதாவது மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ மட்டும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சுட்டு திரும்பவும் நமக்கு வந்து ஒரு சில மாதங்கள் கழித்தோ இல்லை வந்து நமக்கு வந்து ஏற்படுது, திரும்ப திரும்ப நமக்கு வந்து அந்த பாதிப்புகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அந்த நோய்க்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சொரியாசிஸை நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலாஞ்சகப்படை செதிலுதிர் நோய்க்கு நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நோய்க்கான மூல காரணத்திற்கும் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும் வந்து கொடுத்து நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து ஒரு குறிப்பிட்ட காலில் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு நோயின் தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி ஒரு மூன்று மாதங்கள்லேருந்து ஒரு ஆறு மாத காலங்கள் வந்து தொடர்ந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு முழுமையாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பேச்சஸ் எல்லாமே வந்து குறைஞ்சி நார்மலுக்கு வந்துட்டு திரும்பவும் நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படாத மாதிரி இந்த சொரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு ஏற்படாத மாதிரி நமக்கு வந்து அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரினா ஒரு சில மூலிகை மருந்துகளும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சொரியாசிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம நார்மல் கொண்டு வந்துட்டு திரும்பவும் நம்ம வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் சொரியாசிஸ்க்கு நான்கு தலைமுறைகளாக ஒரு முழுமையான தீர்வு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். பல லட்சக்கணக்கான பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம நிரந்தர தீர்வு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக இப்போ நமக்கு சொரியாசிஸ் இருக்குது, இப்போ பேச்சஸ் வந்து நமக்கு வந்து உடம்புல இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனோம் அப்படின்னா இன்னும் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். இப்போ சொரியாசிஸ் அப்படின்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுடைய ஸ்கின்ல நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு உடல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் தான் உடல்லே இருக்கக்கூடிய பெரிய உறுப்பு அப்படின்னு பார்த்தா நமக்கு தோல். அது வந்து நமக்கு வெளிப்பிரயோகமாக அதில் ஏதாவது நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா உள்ளே வந்து நமக்கு பிளட்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால தான் நமக்கு ஸ்கின் வழியாக நமக்கு பாதிப்புகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போது அந்த மாதிரி நமக்கு வெளியில் பிரயோகமாக மட்டும் இப்போ ஏதாவது க்ரீம்ஸோ ஆயில் அப்ளிகேஷன்ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அப்போ மட்டும் அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு குறையிற மாதிரி இருக்கும். உள்ளே நடக்கக்கூடிய அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய அலர்ஜிஸ் வந்து நமக்கு அப்படியே இருக்கும்பொழுது திரும்ப திரும்ப நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நமக்கு ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னாவே நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றி நமக்கு பாதிப்புகள் அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது தான் நமக்கு கண்டிப்பாக வந்து முழுமையான ஒரு தீர்வு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ சொரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா பர்சன்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கழிவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நமக்கு தோல் வழியாக நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கும். இது வந்து நார்மலான ஒரு பர்சன்ஸ்க்கு. அதே வந்து நமக்கு சொரியாசிஸ் பேஷண்ட்ஸாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ஒரு 28 நாட்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து வெளியேறக்கூடிய அந்த டெட் செல்ஸ் வந்து வெளியேறக்கூடிய இது வந்து ஒரு 3-4 நாட்களுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெட் செல்ஸ் வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ தான் பார்த்தீங்க ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு அந்த கழிவுகள் வந்து வெளியேற்றும் பொழுது தான் நமக்கு வெளிப்பிரயோகமாக நம்ம பார்க்கும்பொழுது தோலில் வந்து ஒரு விதமான தோல் உரியக்கூடிய தன்மை ஸ்கேல்ஸ் வந்து இருக்கிறது, அந்த பேச்சஸ் வந்து நமக்கு தொடர்ந்து நமக்கு மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கிறது, இதெல்லாமே வந்து நமக்கு 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நடக்காமல்
ஒரு மூன்றிலேருந்து ஒரு நான்கு நாட்களுக்குள்ளேயே வந்து திரும்ப திரும்ப நமக்கு அந்த கழிவுகள் வந்து வெளியேறது தான் நம்ம வந்து சோரியாசிஸ் கண்டிஷன் சொல்கிறோம். அதனால தான் நமக்கு அந்த பேஷண்ட்ஸ் வந்து பார்க்கும்பொழுது அந்த தோல் உரியக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்து இருக்கு. இப்போ இந்த சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்குது. இப்போது ஏதாவது உணவு முறைகளாக இருக்கட்டும், இப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஒவ்வாமையான ஒரு உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு அந்த பேச்சஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ அது வந்து அசைவ உணவுகளாக இருக்கட்டும் இல்லை சைவ உணவுகளாக இருக்கட்டும், எந்த உணவுப் பொருட்கள் வந்து அவங்களுக்கு எடுத்துக்கும் பொழுது நமக்கு பிளட்லெஸ் வந்து அலர்ஜிஸ் ஆகி நமக்கு அந்த பேச்சஸ் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து நம்ம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த தொந்தரவுகள் வந்து இன்னும் வந்து அதிகமாகாமல் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்றைய காலகட்டத்தில் இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிற அந்த ஸ்கின் டிசீஸ் வந்து நமக்கு அதிகமாக ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்துக்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்குது. இப்போ வந்து ரொம்ப மன அழுத்தமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் ரொம்ப வந்து ஒரு விதமான பயத்தோடையே நம்ம வந்து இருக்கிறது, ரொம்ப கவலையாக இருக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப அதிர்ச்சியாக வந்து நம்ம ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, மன அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த சோரியாசிஸ் பேச்சஸ் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக நமக்கு அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த ரத்த வெள்ளையணுக்கள் வந்து அதிகப்படியாக வந்து உற்பத்தியாகி நமக்கு அந்த தோலில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளை வந்து நமக்கு வந்து அதிகப்படுத்துது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது. இப்போ நார்மலாக வந்து நமக்கு அந்த பேச்சஸ் வந்து இருக்கும்பொழுது நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, அதாவது வந்து குளிர்காலங்கள் பனிக்காலங்கள் இந்த மாதிரி நமக்கு கிளைமேட் வந்து மாறும்பொழுது நமக்கு தோலில் வந்து ஒரு விதமான வறட்சி தன்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது வந்து சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வறட்சித்தன்மை வந்து அதிகமாகும்பொழுது அந்த பேச்சஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளவுகள் வந்து அதாவது கிராக் வந்து விழுந்து நமக்கு அதிகமாக தோல் உரியக்கூடிய தன்மை வந்து இருக்கும், இச்சிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் கிளைமேட் சேஞ்ச் ஆகும்பொழுது இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும் இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக, பொதுவாக பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இந்த சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது அவங்க ஃபஸ்ட்டு வந்து பிபோட்டிக்கு முன்னாடி வந்து அந்த பேச்சஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மெனோபாஸ்க்கு அப்புறம் மாதவிடை நின்ற பிறகும் வந்து இந்த பேச்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தாது. அதே மாதிரி ப்ரெக்னன்சியாக இருக்காங்க, ப்ரெக்னன்சி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நமக்கு அந்த சோரியாசிஸ்க்குள்ளே அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து குறைவாக வந்திருக்கும். அடுத்த டெலிவரிக்கு அப்புறம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேச்சஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அக்ரஸிவாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும் நமக்கு இந்த சோரியாசிஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இந்த மாதிரி வந்து ரொம்ப எக்ஸசிவாக வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த பேச்சஸ் வந்து நமக்கு இருக்கும்பொழுது உடல் உஷ்ணமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, பாடி ஹீட்டும் வந்து அதிகமாக இருந்துச்சு, ப்ராப்பராக வந்து தூக்கம் வந்து சரியாக இல்லாமல் தூக்கமின்மை வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அதை தொடர்ந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகி இந்த பேச்சஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போது இந்த காரணங்கள்னால நமக்கு நார்மலாக தோலில் ஏற்படக்கூடிய அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு உள்ளுக்கும் ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து எடுத்து வெளிப்பிரயோகமாகவும் வந்து நம்ம மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு சில நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இப்போ சொன்ன மாதிரி உணவு பழக்க வழக்க முறைகள், அதுக்கு அடுத்து வந்து நம்மளுடைய ஹேபிட்ஸ், ப்ராப்பராக வந்து தூக்கம் வந்து எப்படி இருக்குது, உடல் உஷ்ணம் வந்து எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், வேறு ஏதாவது நமக்கு அலர்ஜிஸ் வந்து உள்ளே வந்து சேராமல் இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு பெரும்பாலும் வந்து திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்ல பல தோல்வியாதிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ இந்த சோரியாசிஸ் அப்படிங்கும்போது எப்படி ஆரம்ப நிலையில் நம்ம வந்து சோரியாசிஸா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்ல வந்து ஒரு விதமான அரிப்புகள் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கின் எந்த பகுதிகளில் வந்து நமக்கு இச்சிங் இருக்கோ, அரிப்புகள் இருக்கோ, நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த பகுதிகள் வந்து ஒரு விதமான சிவந்து நமக்கு வந்து வறட்சி தன்மை வந்து நமக்கு வந்து உண்டாக ஆரம்பிக்கும். எரிச்சல் வந்து ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு இருக்கும். அந்த சிவந்த தன்மையோட எரிச்சலோட நமக்கு அரிப்புகள் வந்து இருக்கும்பொழுது அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பேச்சஸ் மாதிரி நமக்கு படைகள் மாதிரி வந்து உருவாகி அதுலேருந்து தோல் உரியக்கூடிய தன்மை வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சில பேருக்கு நிறைய டைப்ஸாக வந்து நமக்கு சோரியாசிஸ் வந்து சொல்லுவாங்க. நம்ம உடலில் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ தலைப்பகுதிகளில் மட்டும் வந்து இருக்குது அப்படின்னா வந்து ஸ்கேல்ப் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக சின்ன பவுடர் ஃபார்மில் நமக்கு வந்து வெள்ளையாக வந்து துகள்கள் மாதிரி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து நம்ம டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவோம்.
அது வந்து நாட்பட்ட சரியா நம்ம கவனிக்கல அந்த பொடுகு வந்து நம்ம சரியா கவனிக்காம விட்டோம் அப்படினா அத தொடர்ந்து நமக்கு அது வந்து பேட்சஸா மாறி நமக்கு ஸ்கால்ப் சோரியாசிஸ் அப்படிங்கற அந்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு போக ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா ஸ்பெசிபிக்கா நம்மளுடைய உள்ளங் கைகள்லயும் உள்ளங் கால்களலயும் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படினா அங்க இருக்க கூடிய விரல்கள்ல நமக்கு உள்ளங் கைகள்ல பாத்தீங்க திக்கா அந்த ஸ்கின் வந்து ரொம்ப தடிப்பாக வந்து மாறிட்டு நமக்கு அதுல வந்து வெடிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் தோல் வந்து நமக்கு உரிய ஆரம்பிக்கும் போது அந்த கிராக் வந்து விழும்போது அங்க இருந்து ப்ளீடிங் வந்து வர ஆரம்பிக்கும் நமக்கு உள்ளங் கைகள்லயும் உள்ளங் கை கால்களலயும் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து அதாவது பால்மோ பிளான்டார் சோரியாசிஸ் அப்படினு வந்து நம்ம சொல்றோம் இன்னொரு சில பேர்க்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா இப்ப பெண்களுக்கு அப்படினு எடுத்துக்கும்போது நமக்கு காற்றோட்டம் வந்து சரியா இல்லாத இடங்கள்ல நமக்கு இப்ப இடுப்போட பின்புறத்துல தொடை இடுக்குகள்ல நமக்கு அக்குள் பகுதிகள் அந்த மாதிரி காற்றோட்டம் சரியா இல்லாத இடங்கள்ல நமக்கு பெண்களுக்கு பெரும்பாலும் வந்து சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பல விதமங்களா பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஸ்கின் வந்து சிவந்து தடிச்சு அரிப்புகளை வந்து ஏற்படுத்தி நமக்கு வந்து தோல் உரிய கூடிய தன்மை அதுல இருந்து நமக்கு வந்து ப்ளீட் ஆகிறது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ நம்ம நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி சோரியாசிஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து உடல்ல தேங்கி இருக்க கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றிறதுக்கான மருத்துவமுறைகளும் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படினா நமக்கு ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ब्लड பியூரிஃபை பண்றதுக்கான மருத்துவமுறைகளும் வந்து எடுத்து நமக்கு இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்ம மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படினாவே கண்டிப்பா வந்து நம்ம இந்த சோரியாசிஸ்க்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து இருக்கு நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது கம்ப்ளீட்டாவும் வந்து சரி பண்ணிக்கலாம் திரும்பவும் நமக்கு வந்து ஏற்படாம இருக்கும் இதே மாதிரி தான் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில நான்கு தலைமுறைகள பாரம்பரியமா வந்து இந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசீஸா இருந்தா கூட நம்ம வந்து ஒரு முழுமையான தீர்வு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க உங்க கிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் மேம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன என் பேர் வாஞ்சினி எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்கமா 4 மாசங்களா என்ன தொந்தரவுகள் இருக்கு இது மூத்தி கருப்பா வந்துருக்கு மாங்க கேள்வி தெளிவா இல்லமா கொஞ்சம் நிதானமா உங்களோட கேள்வியை சத்தமா சொல்லுங்க முழங்காலுக்கு கீழே முழங்காலுக்கு கீழே முழங்காலுக்கு கீழே கருப்பா வந்துருக்கு மேம் சரிங்கமா கை கால்ல என்ன இது ஸ்விங் கூடும் சிக்கிருக்குது ஓகேமா இதுக்கு என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கோங்க சரிங்கமா அரிப்புகள் இருக்குங்களா அப்ப அந்த காலக்கீல இருக்கக்கூடிய அந்த கருப்பா இருக்கக்கூடிய இடங்கள்ல மட்டும் அரிப்புகள் இருக்கா இல்ல உடல் முழுவதும் அரிப்புகள் இருக்குங்களா காலக்கீல இருக்கக்கூடிய விரல் பூராமே அரிக்குது மேம் அப்புறம் கால் அந்த கருப்பு சேர்த்து ஒட்டிறேன் சரிங்கமா அதுல இருந்து தண்ணி ஏதாவது வடியுதுங்களா தண்ணியில ஒண்ணு வடி சரி ஓகேமா இப்போ நமக்கு ஸ்கின்ல வந்து அரிப்புகள் இருக்கு இப்ப வந்து பிளாக்கா வந்து நமக்கு வந்து பேட்சஸ் இருக்கு அப்படினா நமக்கு ब्लड பியூரிஃபை பண்றதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும் இப்போ வீட்ல இருந்தே பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் அந்த இப்போ வந்து கால் விரல்கள் இடுக்குகள்ல எல்லாம் வந்து அரிப்புகள் இருக்கு அப்படினா வேற ஏதாவது இப்போ வந்து நமக்கு செடிகள் வந்து நமக்கு படும்போது அது வந்து அதுல இருக்கக்கூடிய சுனை அப்படினு வந்து சொல்வாங்க அது வந்து நமக்கு பட்டுச்சு அப்படினா நமக்கு வந்து அலர்ஜிஸ் தொடர்ந்து நமக்கு அரிப்புகள் வந்து இருக்கலாம் இல்ல வந்து நமக்கு தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம லாங் ஸ்டாண்டிங்ல இருக்கோம் அப்படினா நமக்கு ब्लड सर्कुलेशन சரியா போகாம அது நாட்பட்டு போச்சு அப்படினா நமக்கு அந்த காலுக்கு கீழே நம்மளுடைய மூட்டுகளுக்கு கீழே வந்து ஃபுல்லாவே வந்து ஒரு விதமான Black color நமக்கு வந்து மாற ஆரம்பிச்சு அரிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா இப்ப ஏதாவது உணவு முறைகள் ஏதாவது நீங்க எடுத்துக்கறீங்க அப்படினா அத தொடர்ந்து இப்ப வந்து நார்மலா ஒரு இச்சிங் இருக்கும் அந்த பேட்சஸ் வந்து நமக்கு இருக்கு அப்படினா திடீர்னு இப்போ ஏதாவது உணவுகள் எடுத்துக்கும் பொழுது கொஞ்சம் அரிப்புகள் வந்து அதிகமாகுது இல்லை வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பேட்சஸ் படைகள் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம் சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும் இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அருகம்பல் வந்து கிடைக்கும் ஒரு கைப்பிடியில் வந்து அருகம்பல் வந்து எடுத்துக்கோங்க ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கலாம் அந்த ஒரு வெற்றிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காம்பு வந்து நீக்கிட்டு ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க ஒரு 4 மிளகு வந்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே வந்து 1-2 இடிச்சிட்டு ஒரு 250 ml ஒரு 1/2 லிட்டர் வந்து தண்ணி ஊற்றி
நல்லா வந்து பாயில் பண்ணிட்டு ஒரு 5 லிருந்து ஒரு பங்கு நல்லா சுண்ட காய்ச்சிட்டு அது ஒரு 50 ml வந்து சுண்ட காய்ச்சிட்டு ডেইলি மார்னிங் வெறும் வயிற்றுல வந்து எடுத்துக்கோங்க. அருகம்புல் வெற்றிலை மிளகு கஷாயம் வந்து ஒரு 48 நாட்கள் நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படினாவே உங்களுக்கு அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து உள்ளமும் நமக்கு ப்ளட் வந்து நல்லா பியூரிஃபை ஆக ஆரம்பிச்சிரும். நமக்கு ரத்தம் சுத்தமாக நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பேட்சஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருமா. அதுக்கு அடுத்து வந்து இப்ப அரிப்புகள் வந்து ஏற்படுது அப்படினு சொல்லிட்டு நீங்க ஸ்கிராட்ச் பண்ணீங்க அப்படினா அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு அதிகமாயிட்டே இருக்கும். அதனால வெளிப்பிரயோகமாக வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு நார்மல் செக்ல ஆட்டுன கோகோனட் ஆயில் மட்டும் பெய்ச்சிங் இருக்கு அப்படினா அப்ப மட்டும் வந்து அப்ளை பண்ணி விடுங்க. நீங்க ஸ்கிராட்ச் பண்ணாம வந்து பாத்துட்டீங்க அப்படினாவே அந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் நமக்கு அது சோரியாசிஸ் கண்டிஷன்ஸா இருக்கட்டும் இல்ல எக்ஸிமா கண்டிஷன்ஸ் நமக்கு கால்கள்ல வந்து பாத்தீங்க அப்படினா திக்கா வந்து Black கலர்ல வந்து பேட்சஸ் வந்து உருவாகி அதுல இருந்து வந்து நீர் வடியிறது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நமக்கு கரப்பான் தொந்தரவுகளா இருக்கட்டும் இல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி தோல்ல ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ब्लड பியூரிஃபை பண்றதுக்கான ஒரு சில டானிக்ஸ் வந்து எடுத்துக்கறோம் அது வந்து ஒரு 120 டேஸ் வந்து ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாவே இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிரும் திரும்பவும் நமக்கு அந்த தோல்ல ஏற்படக்கூடிய வியாதிகள் வந்து நம்ம ஏற்படாம பார்த்துக்க முடியுமா நம்மளோட மருத்துவமனையிலயும் நம்ம ஒரு இந்த மாதிரி ஸ்கின்ல ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கு முழுமையான தீர்வு கொடுத்துட்டோம் நீங்க நேர்ல கூட போய்ட்டு மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாம் நன்றி மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன என் பேர் பிரதீப் மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்க பிரதீப் விழுப்புரம்ல இருந்து ஓகே இது யாருக்கான கேள்வி என்னோட கேள்வி தான் மேடம் கையில அந்த சோரியாசிஸ் இருக்கு ஓகே ஓகே ஃபைன் சார் உங்களோட வயசு என்ன 26 டாக்டர் நேபில் தான் சார் இருக்காங்க பேசலாம் வணக்கம் சதீஷ் சொல்லுங்க மேடம் எனக்கு கை கால்ல சோரியாசிஸ் இருக்கு ஓகே எனக்கு அரிப்பு கை கால்ல அரிப்பு இருக்கு ஓகே உள்ளம் கைகள்லயே உள்ளம் கால்லயே இருக்குங்களா இல்ல கை முழுவதும் உள்ளம் கால் இல்ல மேடம் காலுக்கு மேல உள்ளம் கையில இருக்கு சரிங்க சரிங்க சார் எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்கு ஒரு 10 இயர்ஸ் இருக்கு மேடம் சரி ஓகே தோல் உரிய கூடிய தன்மை இருக்குங்களா சொர்க்க தோல் உரியது ஹலோ ஓகேங்க சார் எந்த மாதிரி வேலைகள் செய்றீங்க ஃபார்மர் வியாபாரியா சரி ஓகே இப்போ நமக்கு சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் அப்படிங்கும்போது இப்போ நீங்க 10 வருடங்களா வந்து இருக்கு அப்படினு சொல்றீங்க இப்போ உள்ளம் கைகள் இருக்கு கால்கள்ல வந்து இருக்கு இப்போ அந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுது ஒரு படைகள் மாதிரி நமக்கு வந்து உருவாகிட்டு தோல் வந்து உரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வந்து 10 வருடமா நீங்க வந்து தொடர்ந்து வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கிறது கிடையாது நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ஒரு குறிப்பிட்ட காலத்துல நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம் இப்போ வீட்ல இருந்தே பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கின் வந்து ட்ரை ஆகாத மாதிரி வந்து பாத்துக்கணும் இல்ல தோல் வந்து ரொம்ப வறட்சி ஆச்சு அப்படினா நம்ம அந்த தோல் உரிய கூடிய தன்மையும் நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் அப்ப வந்து நமக்கு அரிப்புகள் வலி இதெல்லாம் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும் இப்போ வீட்ல இருந்து பாத்தீங்க அப்படினா நாட்டு மருந்து கடைகள்ல பரங்கிப்பட்டை அப்படினு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது கூட வந்து சிவனார் வேம்பு ரெண்டும் வந்து சம அளவு வந்து எடுத்துக்கலாம் இப்போ பரங்கிப்பட்டை வந்து ஒரு 50 கிராம் எடுக்கறீங்க அப்படினா அதே மாதிரி சிவனார் வேம்பு அப்படிங்கிறது வந்து ஒரு 50 கிராம் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு பொடி பண்ணி மார்னிங் நைட் ரெண்டு வேளையுமே சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 கிராம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலில் மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த பேச்சஸ் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அரிப்புகள் வந்து இல்லாமல் இருக்கும் இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வெளிப்பிரயோகமாக ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நார்மல் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து இப்போதைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக விழுப்புரம்லேயே இருக்குது இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஆரம்ப நிலையில் இருந்தால் கூட இல்லை வந்து இது நாட்பட்டு சரியாக நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு நிறைய ஜாயிண்டில் பாதிப்புகளை வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இப்போ நீங்கள் 10 வருடங்களில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிங்க இதை விட ஒரு 20 வருடங்களா 30 வருடங்களாக இருந்த பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை எடுத்து முழுமையாக வந்து சரி பண்ணியிருக்கோம் திரும்பவும் நம்ம வந்து வராமல் வந்து பார்த்துக்க முடியும் சார் விழுப்புரம்ல நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது நீங்கள் நேரில் போய்ட்டு டாக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எந்த அளவுக்கு வந்து அந்த பேச்சஸ் வந்து இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரத்த சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்போது நம்ம முழுமையா வந்து சரி பண்ணிக்கலாம் நீங்க பயப்பட வேண்டாம் சார் தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன குட் மார்னிங் மேடம் என்னோட பேர் ஓகே ஃபைன் மேம் யாருக்கான கேள்வி எனக்கு தான் மேம் சரியா இருக்கு உங்க வயசு என்னமா எனக்கு 27 மேம் ஓகேம்மா பேசலாம் டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க வணக்கம் சொல்லுங்கம்மா வணக்கம் மேடம் எனக்கு தலையில அதிகமா சோரியாசிஸ் இருக்கு தலையில காது இடுப்புல ஓகே கை மூட்டுல இங்கெல்லாம் சரிங்கம்மா எவ்வளவு அதிகமா இருக்கு மேடம்
சரி ஓகேம்மா, எவ்வளவு நாளா இந்த தொந்தரவுகள் இருக்கு? ஒரு வருஷமா இருக்கு மேடம். சரிங்கம்மா, ஃபர்ஸ்ட் தலைப்பகுதியில தான் ஆரம்பிச்சதுங்களா? ஆமாங்க மேடம். சரிங்கப்பா, இப்போ என்ன மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு எதுவும் எடுக்கலங்க மேடம். ஆனா அரிப்பு நம்மச்சல அதிகமா இருக்கு. நாங்க ஒசூருக்கு தான் வந்திருக்கோம், புதுசா வாங்கியதா அது. சரிங்கம்மா, ஓகே. இப்போ நம்ம வந்து இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி தலைப்பகுதிகளில் நமக்கு ஃபஸ்ட்டு டேண்ட்ரஃப் மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் வந்து இருந்துச்சு, அதை சரியாக நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு தலைப்பகுதிகளில் சின்ன சின்ன பேட்ச் மாதிரி படைகள் மாதிரி நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். அது வந்து நம்மளுடைய காது பகுதிகளில் நமக்கு காது மடல்களுக்கு பின்புறத்தில், கழுத்து பகுதிகளில், முதுகு பகுதிகளில், நெஞ்சு பகுதிகளெலாம் வந்து படும்பொழுது அங்கேயும் வந்து நமக்கு வந்து பேச்சஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து இப்போ மூட்டுகளுக்கு மூட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கை முழங்கை மூட்டு, அதுக்கப்புறம் இப்போ அதோட முன்புறத்தில், கால் முழங்கால் மூட்டோட முன்புறத்தில், இந்த மாதிரி அந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்ப நிலையில் வந்து கவனிக்காமல் விடும்போது தான் இந்த மாதிரி அதை தொடர்ந்து தலைப்பகுதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து அது ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தலைப்பகுதிகளிலேருந்து நமக்கு அந்த தோல் வந்து உரியக்கூடிய தன்மை, காதுக்கு உள்ளே உட்புறத்தில் பின்புறத்தில் ஏற்படக்கூடிய உரியக்கூடிய தன்மை, இதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து குறைக்கணும். அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொந்தரவுகள் வந்து குறையிறதுக்கு நார்மலாக வெட்பாலை அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த இலை மட்டும் வந்து எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு லிட்டர் வந்து செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து முழுகிற அளவுக்கு இந்த வெட்பாலை இலை வந்து ஒன்று ரெண்டாக வந்து நல்லா பிச்சு அதில் வந்து போட்டுக்கோங்க. ஒரு 3 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வெயிலில் வந்து அந்த ஆயிலை வச்சு வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதோடய கலர் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். பர்பிள் கலரில் நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து தலைப்பகுதியிலேருந்து எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பேச்சஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து நல்லா அப்ளை பண்ணி நீங்கள் வந்து நல்லா வந்து பாத் எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னாவே அந்த தொந்தரவுகள் ஃபஸ்ட்டு அந்த பேச்சஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து சோரியாசிஸ்க்கு நம்ம வெளிப்பிரயோகமாக மட்டும் வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு முழுமையான ஒரு தீர்வு வந்து கிடைக்காதமா. உள்ளுக்கும் வந்து ஒரு சில மூலிகை மருந்துகள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சரி பண்ணிக்கலாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ ஒசூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். நான் சொன்ன ஆயில் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க. இப்போ ஆரம்ப நிலையில் தான் இருக்கீங்க, இப்போ 1 year தான் உங்களுக்கு வந்து இருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்து ஒரு 120 days வந்து நம்ம ரத்த சுத்தப்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ ஒசூர் அப்படிங்கும்போது நமக்கு குளிர்ச்சியும் வந்து அதிகமாக இருக்கும், பனிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸ்கின் வந்து இன்னும் வந்து ட்ரையாக ஆரம்பிக்கும். அதனால் வந்து ட்ரை ஆச்சு அப்படின்னா இன்னும் தொந்தரவுகள் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் பயப்படாமல் நேரில் போய் உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி சோரியாசிஸ் பற்றி பல விதமான கேள்விகள் டாக்டர் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ சோரியாசிஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சோரியாசிஸ்ன்னு எடுத்துக்கும் போது சர்ம நோய் அப்படின்றதுனால நம்ம சாப்பிட்ட ஒரு விஷயம் அலர்ஜியாக இருக்குது, இல்லை நமக்கு படக்கூடிய நீர், நம்ம குளிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தண்ணி சரியில்லைன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இது ஜெனட்டிக்காக டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் கூட நெருங்கி பழகும் போது அவங்க தோளோட தோல் நம்ம உரசும் போது கூட பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பயம் இருக்குது. இது எதெல்லாம் உண்மை, எதெல்லாம் மித்து மேம்? ஓகே, இப்போது சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜெனட்டிக்காக வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு இருக்குது. அதாவது பரம்பரை நோயாக நமக்கு வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1/3 தான் வந்து நமக்கும் பரம்பரையாக வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுவுமே இப்போது ஆல்டர்னேட் ஜென்ரேஷனில் நமக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இப்போது நமக்கு வந்து இருக்குது அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து நமக்கு இல்லாமல் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன், ஒரு ஜென்ரேஷன் விட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நமக்கு ஜெனட்டிக்காக பரம்பரையாக வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் வந்து நமக்கு இப்போ சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம தொடும்பொழுதோ இல்லை அவங்க திங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுதோ இல்லை அவங்களுக்கு அந்த தோலில் நமக்கு உரியக்கூடிய தன்மை இருக்குது இல்லை அந்த பேச்சஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம டச் பண்ணும்பொழுதோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் வந்து இருக்கும். இப்போது ஒரு சில பேஷண்ட் இப்போ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அது வந்து இப்போ நம்ம வந்து டச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சோரியாசிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜெனட்டிக்காக வந்து வரும், ஆனால் வந்து அதுவுமே ஆல்டர்னேட் ஜீன், ஒரு பரம்பரை ஒரு இது வந்து விட்டுட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும்.
நம்ம பேஷண்ட்ஸ் கூட வந்து நம்ம அவங்க திங்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போதோ இல்லை வந்து அவங்கள டச் பண்ணும்போதோ நமக்கு இந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நமக்கு இந்த சொரியாசிஸ் அப்படிங்கும்போது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல வந்து பேச்சஸ் இருக்குது, பாதிப்புகள் வந்துருக்கு, வெளியில் இப்போ ஏதாவது நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு விதமான மன அழுத்தமும் இருக்கும், வெளியில் பார்த்தா எல்லோரும் ஒரு மாதிரி வந்து நமக்கு அந்த பேச்சஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது அடிக்கடி வந்து நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆனாலும் வந்து இந்த சோரியாசிஸ் கண்டிஷன் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிளட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ ஏதாவது அலர்ஜியான உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அலர்ஜி அப்படிங்கும்போது நமக்கு நார்மலாக ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது வெஜ் எடுத்துக்கும்போது இப்போ கத்திரிக்காய் வந்து எடுத்துக்கும்போது எனக்கு அலர்ஜி ஆகுது, இல்லை வந்து நான்வெஜ் அப்படிங்கும்போது கடல் சார்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அலர்ஜி ஆகுது. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இந்த தானிய வகைகளில் நமக்கு வந்து சுனை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ராகி வந்து எடுக்கிறது, இல்லை வந்து சோளம் வந்து எடுக்கிறது, இந்த மாதிரி அலர்ஜியான உணவுப் பொருட்கள் வந்து ஜென்ரலாக வந்து நமக்கு எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஸ்கின்ல வந்து அலர்ஜி ரத்தத்தில் வந்து சேர்ந்து நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இப்போ சொல்லக்கூடிய ஒரு சில சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அரிப்புகள் வந்து நமக்கு அதிகமாகுதோ, இல்லை நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த படைகள் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாகுது, தோல் உரியக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு அதிகமாகுது அப்படின்னா அதை மட்டும் அவங்க வந்து அவாய்ட் பண்ணும். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சில பேருக்கு வந்து சைவ உணவுகள் எடுத்துக்கிட்டால் கூட அலர்ஜிஸ் வந்திருக்கும். ஆனால் அசைவ உணவுகள் எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து எந்த விதமான அந்த பேச்சஸில் வந்து பாதிப்புகள் எதுவுமே வந்து இல்லாமல் இருக்கும். அதனால் இண்டிவிஜுவலாக வந்து நமக்கு எந்த உணவுகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அது காய்கறிகளாக இருக்கட்டும் இல்லை வந்து நான்வெஜ் எடுத்துக்கிட்டால் கூட எது வந்து அந்தந்த பேஷண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலர்ஜிஸ் வந்து அதிகப்படுத்துதோ அதை மட்டும் நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே இந்த சோரியாசிஸ் வந்து நமக்கு இன்னும் வந்து அதிகமாகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஹலோ சார், நீங்க இணைப்புல தான் சார் இருக்கீங்க, உங்களோட பெயர் என்ன? சார், மேடம், நான் சந்திரங்கோயில இருந்து பேசுறேன். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? என்னுடைய வைஃப்காக பேசுறேன். அவங்களோட வயசு என்ன சார்? வயசு 65, எம் மீனா. ஓகே, ஃபைன், உங்களோட கேள்வி கேட்கலாம். டாக்டர் அனிதா நேபல் தான் இருக்காங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம், நான் வந்து சந்திரமோயில் இருக்கேன். என் மனைவி வயசு 65. ஓகேங்க சார். கண்ணு ரெண்டு கண்ணு ஆபரேஷன் பண்ணியாச்சு மேடம். ஓகேங்க சார். அதே நேரத்துல கண்ணுல நீர் சக்தி இல்லைங்கிறதுனால கண் வந்து அப்பப்ப வலிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு மணி நேரத்துக்குள்ளதாக டிராப்ஸ் விட்டுக்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, இதுக்கு நிரந்தரமா கண்ணுக்கு நீர் சத்து கொடுக்கக்கூடிய மருந்து ஏதாவது நீங்க சொல்லுங்க. சரி, ஓகேங்க சார். இப்போ நமக்கு கண்களில் வந்து பாதிப்புகள் வந்து இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து எண்ணெய் குளியலாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சரியாக நம்ம முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கண்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து ப்ராப்பராக கிடைக்கிற மாதிரியே உணவு முறைகள் வந்து சரியாக வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருந்ததை தொடர்ந்து நமக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போது ஆல்ரெடி வந்து சர்ஜரி பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறேங்க. அது வந்து நீங்கள் அந்த ட்ராப்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பசுநெய் வச்சு நீங்கள் வந்து வாரம் ஒரு முறை வந்து அவங்களுக்கு வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ண சொல்லுங்கள். அதாவது நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய பசுநெய் வந்து எடுத்துகிட்டு உங்கள் தலைப்பகுதி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாட் வாட்டரில் வந்து குளிக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கண்களில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில உணவு முறைகளும் நம்ம அதிகமாக வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து கண்ணுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து கிடைக்கிற மாதிரியான இப்போது பொன்னாங்கண்ணி கீரை வந்து எடுத்துக்கிறது, கரிசலாங்கண்ணி கீரை வந்து நிறைய வந்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட திருநெல்வேலியில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு ஆல்ரெடி எந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டிருக்காங்க, எந்த மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளும் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இம்ப்ரூவ் பண்ணி நார்மல் கொண்டு வந்துக்கலாம் சார், நீங்கள் பயப்படாதீங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சுலோச்சனாங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்துங்க. என் வயசு வந்து 72. ஓகே, ஃபைன்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் நேபல் தான் இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து கால் லைட்டா பிபி இருக்குது, ஹை பிபி இருக்குது. சரிங்கம்மா. கால் காலையில் எழுந்திருக்கும் போது வீக்கம் இல்லைங்க. சரிங்கம்மா.
சரிங்கம்மா ஏற்படுத்தும் இப்போ ஏஜும் வந்து நமக்கு 72 அப்படிங்கும்போது நமக்கு இந்த மாதிரி வீக்கம் வந்து திரும்ப ரிப்பீட்டடாக வந்து நமக்கு இருக்கும். அதுக்கடுத்து கண்ணுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமைப்பகுதிகளில் நமக்கு வீக்கம் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரெஷர் காண மருத்துவ முறைகளும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு முறை வந்து நம்ம எக்கோ செக் பண்ணிக்கிறது நல்லமா, இதயத்துக்கான டெஸ்ட்டு ஸ்கேன் வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஏதாவது நமக்கு பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு கால்களில் கணுக்கால் பகுதி மூட்டுக்கு கீழே அதுக்கப்புறம் அதுலேருந்து நமக்கு கால் விரல்கள் வரலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான வீக்கம் வந்து நமக்கு அப்பப்போ வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 hours நிற்கிறீங்க அப்படின்னா வீக்கம் இருக்கும். திரும்ப ரெஸ்ட்டில் இருக்கீங்க, கொஞ்சம் கால் வந்து உயர்த்தி வச்சிட்டிங்க அப்படின்னாவே அந்த வீக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னாவே நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ப்ரெஷருக்கான மருத்துவ முறைகள் வந்து விடாமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தண்ணி வந்து நிறைய எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு யூரின் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக இருக்குது, வீக்கம் வந்து வத்துது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்போது நல்லா வந்து டெய்லி வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 liters தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. நீர் சத்துள்ள காய்கறிகள் வந்து நிறைய வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட நீர் வந்து உங்களுக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுரக்காய், வெண்பூஷணி, முள்ளங்கி, பீர்க்கங்காய் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் அதிகமாக உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து தொடர்ந்து வந்து லாங் ஸ்டாண்டிங்கில் வந்து இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஒரு 1/2 hour வந்து இப்போ நிற்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 minutes இல்லை 10 minutes வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அந்த வீக்கங்கள் வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும், அதிகமாக வந்து வராமல் இருக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எக்கோ செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது நமக்கு பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கும் பொழுது திரும்ப திரும்ப அந்த வீக்கங்கள் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்குமா. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு கால் வீக்கங்கள் இருக்குது, இந்த கெட்ட நீர் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து சேர ஆரம்பிக்குது அப்படின்னா அதை வந்து வெளியேற்றுறதுக்கான சிறுநீர் பெருக்கி மருந்துகள் வந்து ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்குறோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அது கூட ஒரு எக்கோவும் செக் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா, நீங்கள் ஓரி பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா? ரேகா மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க ரேகா? கூப்பிடல இருந்து கால் பண்றேன் மேம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி மேம். உங்களோட வயசு என்னம்மா? 25 மேம். ஓகே, டாக்டர் நைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சரிங்க மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணாலும் கொப்பளம் எல்லாம் வருது. சரிங்கம்மா. கருப்பு கருப்பா கொப்பளம் வருது, அது மறு மாதிரி இருக்கு, அது வலி எல்லாம் குடுக்கறது இல்ல, ஆனா பேஸ் எல்லாம் வந்துருது, கழுத்துல எல்லாம் வருது, மோசம் ஃப்ரீயா போறதே கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சரியாகும், திரும்ப வருது. சரிங்கம்மா, அரிப்புகள் இருக்குங்களா? இல்ல மேம், அரிப்புல இல்ல டாக்டர், ஆனா ஒரு மாதிரியா அந்த இடத்துல வலி கொடுக்கும், லைட் லைட்டா குடுக்கும். சரி, ஓகேம்மா. மோஷன் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை போறீங்க? ரெகுலரா போவோம் டாக்டர், ஆனா ஒவ்வொரு நாளும் போக மாட்டேன். கொஞ்ச நாள் போகும்போது உங்களுக்கு வந்து அது நார்மல் ஆகுது, அரிப்புகள் வந்து இல்ல, ஒரு விதமான இரிட்டேஷன் மட்டும் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. மோஷனும் நம்ம வந்து ஃப்ரீயா வந்து போகணும். இப்ப மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அதை தொடர்ந்து நமக்கு சரியாக மோஷன் சரியாக போகலை, இல்லை வந்து ஒரு நாள் விட்டு வந்து ஒரு நாள் போகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த கழிவுகள் வந்து தேங்கி இருக்கும்போது நமக்கு முகப்பகுதிகளை ஒரு விதமான பிம்பிள்ஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும், முகப்பருக்கள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டேண்ட்ரஃப் வந்து இருக்குது தலைப்பகுதிகளில், நமக்கு பொடுகு மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க டிராவல் பண்ணால் எனக்கு வந்து பேச்சஸ் வந்து வந்துருதுன்னு. இப்போ நீங்கள் ஃபோர்ஸாக இப்போ வந்து காற்றுல அந்த மாதிரி நம்ம போகும்பொழுது அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொடுகு என்னாகும், அந்த பவுடர் ஃபார்ம் இருக்கிறது நம்மளுடைய முகப்பகுதிகளில் கழுத்துக்கு பின்புறத்தில் இங்கெல்லாம் வந்து படும்பொழுது
அங்க வந்து நமக்கு வந்து பேச்சஸ் மாதிரி நமக்கு வந்து கருப்பு கலர் நீங்க சொன்ன மாதிரி வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அரிப்புகள் இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து இரிட்டேஷன்ஸ் மட்டும் வந்திருக்கும். கொஞ்சம் இப்போ ஷாம்பூஸ் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கொஞ்சம் ஹேர் வாஷ் வந்து பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பொடுகு குறையும் போது அந்த பிம்பிள்ஸும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும், அந்த பேச்சஸ் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும், திரும்பவும் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு வந்து மலச்சிக்கலும் இல்லாமல் பார்த்துக்கும், தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனையும் வந்து நார்மல் பண்ணி கொண்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு முகப்பகுதிகளில் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கு டெய்லி நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுக்காய் அப்படின்னு வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது கடுக்காய் தோல் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு நைட் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. இந்த கடுக்காய் தோல் பொடி வந்து நீங்கள் எடுத்துக்கும்பொழுது மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள்லாம் நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும், அது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொடுகு இருக்குது தலைப்பகுதிகளில் அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு இப்போ வெளிப்பிரயோகமாக ஏதாவது ஆயில் அப்ளிகேஷன்ஸோ ஷாம்பூஸ் இந்த மாதிரி போடும்பொழுது அப்போ மட்டும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும், திரும்பவும் நமக்கு வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதனால் வெளிப்பிரயோகமாக மட்டும் வந்து ஃபாலோ பண்ணாமல் உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்பொழுது நமக்கு ஈஸியாக வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ வெளிப்பிரயோகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கார்போ அரிசி அப்படின்னு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது கூட வந்து கருஞ்சீரகம் இது ரெண்டும் வந்து எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 ml வந்து எடுத்து அதில் வந்து நல்லா காய்ச்சிட்டு அந்த தலைப்பகுதிகளில் வந்து நீங்கள் அப்பப்போ அப்ளை பண்ணி நீங்கள் நல்லா ஹேர் வாஷ் ஒரு 2 days ஒன்ஸ் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே அந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து வந்து அந்த கருஞ்சீரகம் கார்போ அரிசி சேர்த்து அந்த நல்லெண்ணெய் ஆயில் வந்து அந்த கழுத்து பகுதிகளில் முகப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ் அந்த பிம்பிள்ஸ்லேயும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க, அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சப்சைட் ஆக ஆரம்பிக்கும், அது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு தலைப்பகுதிகளில் பொடுகு மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகி அதை தொடர்ந்து வரக்கூடிய பிம்பிள்ஸ் கண்டிஷன்ஸு நமக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெலாம் உள்ளுக்கு வந்து முறையாக வந்து ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்பொழுது முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியாக கவனிக்காமல் அதுவே வந்து 1 வருடங்களாக 2 வருடங்களாக தொடர்ந்து வந்து இருக்கும், அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சோரியாசிஸ் கண்டிஷன்ஸாகவும் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு உடலில் வந்து நமக்கு பேச்சஸான தடுப்புகள் மாதிரி நமக்கு வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. அதனால் ஆரம்ப நிலையிலே வந்து கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியுமா. நீங்கள் நேரில் போயிட்டு மருத்துவ ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், என்னுடைய பேர் மணிமாறன். எங்க இருந்து? 69. நான் வந்து ராஜபாளையம் நியர் கரிவலம் வந்த நல்லூர். ஓகே ஃபைன் சார், உங்களோட கேள்வி என்ன சார் கேட்கலாம்? டாக்டர் அனிதா இணைப்பில் தான் இருக்காங்க. என்னுடைய கேள்வி வந்து மேடம், வணக்கம், சொல்லுங்க சார். கிட்னி இல்ல சிஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது ரைட் கிட்னில 44:33 mm. ஓகே, லெஃப்ட் கிட்னில 48:47 mm. சரிங்க சார். என்ன சிஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இதுக்கு உங்க மருத்துவத்துல எங்களுக்கு எனக்கு ஒரு தீர்வு சொல்லணும்னு கேட்டேன் மேடம். சரி, வேற எதுக்காவது மருத்துவ முறைகள் எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல, எடுக்கல மேடம். இதுக்கு முன்னாடி சுகர் பிரஷர் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்குங்களா? சுகர் இல்ல, பிரஷர் இல்ல, இருந்ததுக்கு முன்னால 10 இயர்ஸ்க்கு முன்னால இருந்தது. சரிங்க சார். ஆனா இப்ப நான் பணியில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டு வீட்டுல உட்காந்துருக்கனால இப்ப 80% இல்லாததுனால பிரஷருக்கு மாத்திரை போட முடியல, பிரஷர் இல்ல. சரி, ஓகே. இப்ப எதனால வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி பாத்தீங்க? வலிகள் ஏதாவது இருக்குங்களா? அது லேசா வயிறு வலிங்கிற மாதிரி இருந்துச்சு முதல்ல. சரிங்க சார். அதனால பாப்ப வந்து பாத்தேன். சரி, ஓகே. ஆனா இப்ப வந்து வயிறு வலியும் கிடையாது, எந்த இதுமே கிடையாது. சரி, ஓகேங்க சார். இப்போ நமக்கு கிட்னில வந்து ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான சிஸ்ட் வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இப்போ வந்து ஹெமரேஜிக் சிஸ்ட் மாதிரி இருக்கா, இல்லை கார்டிக்கல் வந்து சிஸ்ட் இருக்கா, இல்லை எந்த லேயரில் வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம்னா நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். ஆல்ரெடி இப்போ நீங்கள் வச்சுருக்க அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக திருநெல்வேலியிலேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே போயிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கேட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் அனுப்புனீங்க அப்படின்னா எந்த பகுதிகளில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்பொழுது நமக்கு ஈஸியாக நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் சார், நீங்கள் ரிப்போர்ட்ஸ் மட்டும் அனுப்புங்க, நான் பார்த்துட்டு மருத்துவ ஆலோசனைகள் வந்து சொல்கிறேன். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? கை கால் மோட்டு
சரிமா. தோல் உரியுதுங்களா அந்த பேட்சஸ்ல இருந்து? ஆமா மேடம், தோல் உரிஞ்சி லைட்டா தண்ணில வர ஆரம்பிக்குது. சரிங்கப்பா. எவ்வளவு நாளா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குமா? இது ஒரு 1 இயரா இருக்கு மேடம். சரிங்கப்பா. என்ன மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஆயில்மெண்ட் மாதிரி தான் தடவிட்டு இருக்கோம், டிஸ்மிஸ்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்கமா. குறையுதுங்களா? இல்ல மேடம், அப்போதைக்கு வேணா அரிப்பு இல்லாத மாதிரி இருக்கு, மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு தான் இருக்கு. சரிங்கமா. ஏதாவது உணவு பொருட்கள் எடுத்தா அந்த பேட்சஸ்லாம் அதிகமாகுதுங்களா? ஆமா மேடம், இந்த நான்வெஜ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப அரிப்பு இருக்கு. சரி, ஓகேமா. இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு பிளட்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது கிரீம்ஸ் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் கொஞ்சம் அரிப்புகள் வந்து குறையும், அந்த பேச்சஸ் வந்து கொஞ்சம் சப்சைட் ஆகிற மாதிரி இருக்கும், திரும்பவும் நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அதை நமக்கு எந்த மாதிரியான உணவுகள் வந்து இப்போ நான்வெஜ் எடுத்துக்கிட்டால் அந்த பேச்சஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறீங்க? இப்போ சைவமாக இருக்கட்டும் இல்லை அசைவ உணவாக இருக்கட்டும், எந்த உணவுகள் எடுக்கும்போது உங்கள் அரிப்புகள் அதிகமாகுது இல்லை அந்த பேச்சஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து தவிர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து உள்ளுக்கு வந்து நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும். வெளிப்பிரயோகமாகவும் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்போது நமக்கு முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கிருஷ்ணகிரியிலே இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். எந்த அளவுக்கு வந்து பேச்சஸ் இருக்குது, நமக்கு பிளட்டில் எந்த அளவுக்கு அலர்ஜிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. இப்போ 1 இயராக தான் உங்களுக்கு இருக்குது, அதனால் ஆரம்ப நிலையிலேயே வந்து கவனிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம முழுமையாக சரி பண்ணிக்க முடியும், திரும்பவும் நம்ம வந்து வராமல் பார்த்துக்க முடியும். தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நம்ம நிகழ்ச்சிக்கு பிரேக்குக்கு முன்னாடி ஒரு சகோதரி கால் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு சைனஸ் பிரச்சனை தொந்தரவுகள் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கான தீர்வு சொல்ல முடியுமா மேம்? ஓகே, இப்போது சைனஸ் இருக்குது, எனக்கு வந்து மூக்கு அடைப்புகள் இருக்குது, தும்மல் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ சைனசைட்டிஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அலர்ஜிஸ் வந்து நமக்கு அந்த காற்று அறைகளில் போய் நமக்கு வந்து உள்ளே தேங்கியே இருக்கும், அதை வந்து நம்ம வெளியேற்றாமல் இப்போ மூக்குலேருந்து வந்து நீர் வடியுது இல்லை வந்து தும்மல் ஏற்படுது, அதற்கான மருத்துவ முறைகள் மாத்திரைகள் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும், 3 வருட காலங்களாக வந்து தொடர்ந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நாட்டு மருந்து கடைகளை ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து ஈஸியாக வெளியில் வர ஆரம்பிக்கும். வீட்டிலருந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, பேரரத்தை, அதிமதுரம் இந்த 7 பொருளும் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. சமளவு வந்து எடுத்துக்கலாம், நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து மூக்கு அடைப்புகள் வந்து இருக்குது, மூக்குலேருந்து வந்து நீர் கொட்டுது, தும்மல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அங்கே நம்மளுடைய மூக்கு துவார பகுதிகளில் ஒரு வீக்கம் வந்து ஏற்பட்டிருக்கும், அதை வந்து குறைக்கிறதுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த காற்றாலையோடைய இன்ஃபெக்ஷனை வந்து குறைக்கிறதுக்கு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் விராலி மஞ்சள் அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து வாங்கிட்டு நீங்கள் விளக்கெண்ணெயில் வந்து டிப் பண்ணிவிட்டு ஃப்ளேமில் காமிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு விதமான புகை வந்து எழும்பும், அதை வந்து 2 நாசி துவாரத்துலேயும் நீங்கள் நல்லா இன்ஹெல் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குமா. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைனஸ்க்கு நம்ம உள்ளுக்கும் வந்து ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து வெளிப்பிரயோகமாக நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும்பொழுது இது முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியுமா? நீங்கள் தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்ருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுமா? ஓகே டாக்டர், இந்த 1 ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டேவும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லைன் கிரிட்டிக்கல் டெலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.